ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீனோ டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராமிங்லேருந்து எப்படி வந்து லீவ் ஆகுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் பீட்டானா என்ன, அண்ட் ஆல்சோ வந்து அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராமிங்லேருந்து எப்படி வந்து வெளியே வர்றது அப்படின்றத பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் மூணு மெத்தட் வந்து சொல்ல போகிறேன். இந்த மூணு மெத்தடில் எது வேணால் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஒருவேளை ஒரு மெத்தட் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ அதால் வந்து இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ ஒர்க் அவுட் ஆகிற மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பீட்டா வெர்ஷனில் நீங்கள் சாட்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த சாட்ஸில் ஏதாச்சும் வந்து இம்பார்ட்டன்ட் சாட்ஸ் இருக்குது அப்படின்னா அது முடிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் இதில் இருக்கிற மூணு ப்ராசஸ் பண்ணிங்கனாலுமே உங்களோட வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் வந்து பப்ளிக் வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதால் உங்களோட சாட்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து எரேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் முடிஞ்ச வரையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் இந்த மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டா ப்ரோக்ராமிங்கில் பிகேமே டெஸ்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசரில் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிகேமே டெஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ எந்த மெயில் ஐடி வந்து லாகின்ல இருந்துச்சோ அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து லாகின்ல இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசஞ்சர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சர் பீட்டா அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கும். இந்த பேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து யூஆர் பீட்டா டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லீவ், அதுக்கு பார்த்தா லேர்ன் மோர்னு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து லீவ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும், அதாவது ஒரு அலர்ட் மாதிரி காமிக்கும். இதில் வந்து கேன்சல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் லீவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களோட வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன், அதாவது வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் வந்து இதிலே வந்து வெளியே வந்துக்க முடியும். ஸோ இந்த லீவ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து ப்ளே ஸ்டோர் வந்து டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் சொல்லிங்களா, அதாவது உங்களோட மொபைலில் இருக்கிற ஆல்ரெடி இருக்க வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் மெசஞ்சர் டைப் பண்ணி அந்த சர்ச்சிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சராக இருக்கும். நல்லா ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க, வாட்ஸ்அப் மெசஞ்சர்னு இருக்கும். ஒருவேளை வாட்ஸ்அப் மெசஞ்சர்னு இல்லாமல் வாட்ஸ்அப் மெசஞ்சர் பீட்டா அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இந்த ப்ராசஸ் நீங்கள் ஒரு டைம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு இன்னொரு டைம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு 5 to 10 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பப்ளிக் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, செகண்டாக பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நம்ம வந்து பீட்டா ப்ரோக்ராம்லேருந்து லீவ் ஆகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற மெத்தட் தான் இது. ஆனால் அதில் வந்து ஜாயின் பண்ணோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா லீவ் ஆக போகிறோம். ஸோ கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வாட்ஸ்அப் பீட்டான்னு மட்டும் சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இந்த வாட்ஸ்அப் பீட்டா இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசஞ்சர் பீட்டா அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் லிங்க் காமிக்கும், அது ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பீட்டான்னு இருக்கும். இந்த லிங்க் கரெக்டாக சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்டராக ஜாயின் பண்ணி இருக்கீங்க, அதாவது பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து லீவ் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து உங்கள்கிட்ட எந்த நோட்டிஃபிகேஷனுமே இல்லாமல் டேரெக்டாகவே உங்களோட வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் பப்ளிக் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. முன்ன சொன்ன அதே மெத்தடில் மேபி வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி முடித்த உடனே சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது, ஒரு 5 to 10 minutes அப்படின்னா ஒரு 5 minutes சம்டைம்ஸ் 2 minutes கூட ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிகேஷன் ஷோ ஆகும், அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த மூணாவது மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட மெயில் ஐடி மூலமாக பிகேமே டெஸ்டராக வந்து வாட்ஸ்அப் பீட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி வந்து ப்ளே ஸ்டோரில் லாகின் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐக்கான் காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து அக்கௌண்ட் அண்டு டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் வந்து லோடிங் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து லோடிங் ஏன் வந்ததும் ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து லீவ் பீட்டா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும், அதாவது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பீட்டா ப்ரோக்ராமிங்லேருந்தும் லாக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதால் நீங்கள் இதை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு திரும்ப லீவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பீட்டா ப்ரோக்ராமிங்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது
வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராம் வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ திரும்ப வந்து ப்ளே ஸ்டோரையும் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பப்ளிக் வெர்ஷன் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கும்போது பீட்டாவிலே கூட இருக்கும், அதாவது வாட்ஸ்அப் மெசஞ்சர் பீட்டானே கூட இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிறதையும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் வெர்ஷனாக உங்களுக்கு நார்மலாக ஷோ ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த மூணாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை மற்ற அப்ளிகேஷனில் நான் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா மேபி வந்து லீவ் ஆல் த பீட்டா ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கிறதால மேபி எல்லா பீட்டா ப்ரோக்ராமிங்லேருந்து லாக் அவுட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க, அப்படி மற்றதுலேயும் வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறேன், உங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பீட்டா வெர்ஷனில் இருந்தாலுமே அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டைம் பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து எரேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன்லேருந்து எப்படி வந்து வெளியாகிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.